தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பினூடாக தேசிய பிரச்சினைக்கு தீர்வொன்றை முன்வைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ராஜித நீண்ட காலமாக தீர்வொன்றை எதிர்பார்த்திருக்கும் சிறுபான்மையினருக்கு நல்லாட்சி அரசாங்கம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஆவா குழுவினை உருவாக்கி அதில் ராணுவ அதிகாரிகளையும் உள்ளடக்கி ராணுவ வாகனங்கள் மற்றும் வெள்ளைவான்களில் இளைஞர்களை கடத்திய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் இருந்த நாட்டையே தற்போதைய நல்லாட்சி அரசாங்கம் கையேற்று பாரிய மாற்றங்களை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு தமக்கு விரும்பியபடி வாயை திறந்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஏசுவதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கும் அமைச்சர் இவ்வாறு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தையே சிலர் பிழையாக பயன்படுத்துகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் எனினும் நல்லாட்சி என்பது எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டிருக்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள என்று எச்சரித்த அமைச்சர் விரைவில் தவறளித்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை மோசமான நிலையிலிருந்து மீட்பதற்காகவே நாம் எமது தலைகளை அடகு வைத்து ஆட்சிக்கு வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜிதா அன்று தோல்வியை தழுவியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பது சகலருக்கும் தெரியும் என்றும் கூறியுள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட தங்களுக்கு குறைந்தது வெளிக்கடி சிறைச்சாலையில் இடம் அல்லது பூமிக்கடியில் அடி நிலம் கிடைத்திருக்கும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது தடவையாகவும் பதவிக்கு வந்திருந்தால் மஹிந்த ராஜபக்ச என்றால் யார் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என மகிந்த ராஜபக்சவே தனக்கு ஒருவருக்கு கூறினார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டு தடவிகள் இருந்தே இப்படி கூறினால் மூன்றாவது தடவை வந்தால் எப்படி இருக்கும் என நினைத்தே அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்